நவடேஸ் வந்து நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வந்ததுனால அவங்க எவ்ரிடே ஒரு கேள்வி கேட்கறது வந்து, நாங்கள் பழமே சாப்பிடக்கூடாதா, அதெல்லாம் இனிப்பாயிடுமா, ஸ்வீட் இன்க்ரீஸ் ஆயிடுமான்றாங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கிட்டத்தட்ட எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், ஆனால் சில ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடக்கூடாது, மீதியெல்லாம் சாப்பிடலாம். ஏன்னா குளுக்கோஸ் இல்லாதது எந்த ஃபுட்டுமே இல்லை, தண்ணி தவிர எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் கொஞ்சம் இருக்குது, ரைட்டா, பாவக்காலை கூட கார்போஹைட்ரேட் இருக்குது, அதாவது குளுக்கோஸ். ஸோ அதை வந்து அளவை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம், ரைட்டா. அதை வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே சுகர் எவ்வளோ ஏறுதுன்னு. சில ஃபுட்டு வந்து இமிடியட்டாக ஹை லெவலுக்கு சுகர் போயிடும், சில இது வந்து ஸ்லோவாக ஏறும். அந்த ஸ்லோவாக ஏறக்கூடிய லோ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு எது வேணாலும் சாப்பிட்லாம். அதனால் கொய்யாக்காய் நல்லா சாப்பிட்லாம், கொய்யா பழம் சாப்பிட்லாம், ரைட்டா. அப்புறமா கிரேப்ஸ் சாப்பிட்லாம், சாத்துக்குடி சாப்பிட்லாம், மாதுளை பழம் சாப்பிட்லாம், பேரிச்சம்பழம் கூட ஒரு ரெண்டு பழம் எவ்ரிடே சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் தாராளமாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டயபெட்டிஸ் பீப்புளும் சாப்பிட்லாம். அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இட்ஸ் வெரி குட், ரைட்டா. ஆனால் மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் இந்த பப்பாளி, ரொம்ப இனிப்பாக இருக்க பப்பாளி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை கிளைசிமிக், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பழங்களை விட சாதத்தில், ஒயிட் ரைஸில் நிறைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது, இம்மிடியேட்டாக சுகர் ஏறிடும். அதனால் அந்த சாதத்தை வந்து அளவை ரொம்ப குறைச்சிக்கோங்க. அதுவும் கூடிய வரைக்கும் இந்த ரெட் ரைஸு, அது இந்த பிளாக் ரைஸ் இருக்குல்ல, கருப்பு கவனியெல்லாம், அதெல்லாம் வந்து லோ ஹைப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஒன்லி திங்க், அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஸ்லோவாக தான் ஏறும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை வேணால் யூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா. அதனால் பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எவ்ரிடே எல்லா டயபெட்டிக் பீப்புளும் சேர்க்கலாம், ஓகேங்களா.